டெம்பிள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் கல்வி செல்வத்திற்கு இணையாகாது. அப்படிப்பட்ட கல்வி ஞானத்தை வாரி வழங்கும் லக்ஷ்மி அயக்ரீவர் அருள்பாலிக்கும் ஆலயம்தான் இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில். தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி தாமோதரா சதிரா, என்னையும் என் உடமையையும் உன் சக்கர பொறிவற்றி கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பே. ரெண்டு திருக்கரங்களில் ஒன்றுல சக்கரம் நமக்கு வர துன்பங்களை ஓட்டுறது. அவரோட சங்கு அது எதேனா நமக்கு பாரகம் பண்ணிக்குன்னு நமக்கு தெரியுமா? கேட்டிருக்கமா? கிடையாது. அந்த சங்கு நமக்கு ஆறுதலையும் அறிவையும் உள்ளார்ந்த அமைதியான வாழ்க்கையையும் தரது. இந்த அயக்ரீவர் பிரத்யக்ஷ பெருமாள், எல்லாருக்கும் எல்லா நன்மைகளையும் அளிக்கக்கூடியவர். ஆவணி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தன்று அயக்ரீவர் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. அயக்ரீவர் என்றாலே கல்விதான் அனைவருக்கும் ஞாபகம் வரும். கல்விக்கு அதிதேவதையான சரஸ்வதி இருக்கும் பொழுது அயக்ரீவர் ஞாபகத்திற்கு வருவது எதற்காக? அயக்ரீவருக்கும் கல்விக்கும் என்ன சம்பந்தம் என்ற எண்ணம் நம் அனைவரும் மனதிலும் எழுவது நியாயமே. மது, கைடவர் என்ற அசுரர்கள் தேவர்களை துன்புறுத்தி வந்தனர். படைக்கும் தொழிலை வேதத்தின் துணை கொண்டு நடத்தி வந்தவர் பிரம்மா. இந்நிலையில் வேதத்தை திருடிக்கொண்டு போய் ஒழித்து விட்டனர் அசுரர்கள். தேவர்களால் மீட்க இயலாத வேதத்தை மகாவிஷ்ணு அயக்ரீவ குதிரை முகத்துடன் மனித உருவம் தாங்கி அசுரர்களுடன் போரிட்டு மீட்டார். அவரது உக்கிரத்தை தணிக்க அன்னை லக்ஷ்மி அருகில் வர ஆனந்தம் அடைந்தார் அயக்ரீவர். தனது மடியில் மகாலட்சுமியை அமர்த்தி கொண்டதால் லக்ஷ்மி அயக்ரீவர் என்று அழைக்கப்பட்டார். வேதத்தை மீட்ட பெருமாள் ஆனதால் இவரை துதித்தால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் என்பது ஐதீகம். பத்மாவதி பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சந்நிதி இருக்கே, இதுக்கு வந்தாலே நமக்கு ஒரு அமைதி தன்னால் கிடைக்கும். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் அந்த உணர முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸ்ரீ அயக்ரீவரை திருவோண நட்சத்திரத்தில் வழிபடுவது எதற்கு? ஜோதிடத்தில் புதனுக்கும் புத்திக்கும் தொடர்பு உள்ளது. அவர் வித்யாகாரகன் என்று அழைக்கப்படுகிறார். மனதை ஆள்பவன் சந்திரன். அந்த சந்திரனின் புத்திரன் தான் புதன். எனவேதான் மனதின் எண்ண ஓட்டத்துக்கும் அறிவுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. ஜோதிட சாஸ்திரப்படி புதன் திசை சந்திர திசை நடப்பவர்கள், 4 மற்றும் 9ஆம் அதிபதிகளின் திசை நடப்பவர்கள் புதன்கிழமையன்றும் திருவோண நட்சத்திரத்திலும் அயக்ரீவருக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து ஏலக்காய் மாலை சாற்றி வழிபட ஞானமும் அறிவும் மேம்படும். அது மட்டுமின்றி ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். ஒருவருக்கு கல்வி செல்வத்தை வழங்க வழங்க ஞானமும் கல்வியும் நமக்கு அதிகரிக்கும். நமக்கு கடைசி வரை வரக்கூடியது கல்வி செல்வமாகும். அத்தகைய கல்விக்கு அதிபதியாக சரஸ்வதி தேவியை வணங்குகிறோம். அந்த சரஸ்வதி தேவியின் குருவாக திகழ்பவரே இந்த அயகிரிவர் தான். இத்திருக்கோவிலில் அருள்பாலிக்கும் லக்ஷ்மி அயகிரிவர் கல்வி, கலை, ஞானம், செல்வம், புத்திசாலித்தனம், படிப்பு போன்ற அனைத்தையும் நமக்கு வாரி வழங்கும் வள்ளலாக திகழ்கிறார். அறியாமை எனும் இருளில் இருந்து ஞானம் எனும் ஒளியை நோக்கி அழைத்துச் செல்லும் ஞான ஆசிரியனாக இந்த அயகிரிவர் அருள்பாலிக்கிறார். கல்வி செல்வத்தோடு சேர்த்து பொருள் செல்வத்தையும் வழங்கும் விதமாக இந்த திருத்தலத்தில் தனது மடியில் லக்ஷ்மி தேவியுடன் இவர் அருள்பாலிக்கிறார். இந்த வடிவம் லக்ஷ்மி அயகிரிவர் எனப்படுகிறது. கல்வியிலும் இசை, நடனம் போன்ற கலைகளிலும் சிறந்து விளங்குவதற்கு ஞானத்தின் இருப்பிடமாக விளங்கும் இந்த அயகிரிவரை வணங்கினால் சகலமும் கிட்டும். அது மட்டுமின்றி படிப்பில் சற்று மந்தமாக இருப்பவர்கள், ஞாபக சக்தி குறைவாக உள்ளவர்கள், பேச்சு சரியாக வராதவர்கள் இவரை வணங்கினால் சகல குறைகளும் நீங்கி ஞானம் அதிகரிக்கும். செல்வாக்குடன் சொல்வாக்கும் நிறைந்த வக்கீல்கள், விற்பனை பிரதிநிதிகள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், பேச்சாளர்கள், கவிஞர்கள் ஆகியோர் இந்த அயகிரிவரை வணங்கி வழிபட்டால் தடைகள், தடங்கல்கள் நீங்கி தொழில் சுபிக்ஷமாக நடக்கும் என்பது உண்மை. கல்வி வேண்டியவருக்கு ஹயகிரீவர் சந்நிதி, குருவை ஆராதிக்கிறவருக்கு தேசிகர் சந்நிதி, கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகணுங்கிறவருக்கு சக்கரத்தாழ்வார் சந்நிதி. எப்பொழுதும் எல்லாமும் தந்து உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்கிறதுக்கு பிரசன்ன வெங்கடேச பெருமாளும் தாயாரும் நமக்கு காத்துண்டே இருக்கா. ஹயகிரிவர் ஜெயந்திங்கிறதுனால இன்றைக்கி ஹயகிரிவர், பிரசன்ன வெங்கடேச பெருமாள் மற்றும் தேசிகன் தான் இவளுடைய சேர்த்து வச்சு திருமஞ்சனம் இன்றைக்கி நடந்தது. ரொம்ப சிறப்பாக நடந்தது. பக்தர்களுக்கு பிரத்யட்சமாக வரம் தந்து வரம் தரத்துக்குனே இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவர் அந்த பெருமாள். எல்லா பக்தர்களும் இங்கே அவரை தரிசித்து அவருடைய அருளுக்கு பாத்திரமாகபடி கேட்டுக்கொள்கிறாங்க. இங்கே திருமஞ்சனம் ரொம்ப பிரமாதமாக, ரொம்ப அருமையாக, ரொம்ப ஸ்ரத்தையாக, ரொம்ப பாவத்தோட பட்டாச்சாரியார் பண்ணினார். அதை காணக்க பூர்வஜன்ம சுக்கிருதம் வேணும், அப்போ தான் அது கிடைக்கும். இந்த இந்த பெருமாள் சந்நிதிக்கு எல்லாரும் எப்போதும் தரிசனம் பண்ணி பெருமாளோட அனுகிரகத்தை பெறணும்ன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிரேஸ்வரம் வேதாந்த தேசிக ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய நமகா. லக்ஷ்மி அயகிரிவரை மாணவர்கள் வணங்குவதோடு அயகிரிவ காயத்ரி மந்திரத்தை மாணவர்கள் தினமும் சொல்லி வந்தால் கல்வியில் கவனமும் நாட்டமும் அதிகரித்து அதிக மதிப்பெண்கள் பெறலாம். அது மட்டுமின்றி இந்த திருக்கோவிலில் நடைபெறும் ஒவ்வொரு விசேஷ காலங்களிலும் ஒவ்வொரு பூஜைகளும் மிக மிக சிறப்பாகவும் வித்தியாசமாகவும் நடைபெறுவது பார்க்கும் பொதுமக்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக அளிக்கிறது. நான் இங்கே பிறந்து வளர்ந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கிறேன். இங்கே இங்கே பெருமாள் இருக்கட்டும் அழகிரிவராக இருக்கட்டும் எல்லாரையும் கும்பிட்டா அழகிரிவர் வந்து வேண்டியதை தருவார். நிச்சயமாக மனம் உருகி மன பிரார்த்தனையோடு வேண்டுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோயில் சந்நிதியில் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இப்பேற்பட்ட கோயிலில் இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணினதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். வரலாற்று ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள டெம்பிள் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.